உருகொடுக்கும் நிலையே மனிதன் மகானாகும் மகத்துவம் பெறுகின்றதப்பா. புரிகின்றதா? புரிகின்றது. பல எண்ண கதி ஓட்டத்திலும் சிக்குண்டு தன்னை அழித்துக் கொண்டிருக்கும் மனித பிறவி நிலைகளிலிருந்து விடுதலை செய்யும் தூய்மையின் சக்தியை உணர்ந்து கொள்வோம் நாம். நமக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும் நம் ரிஷிகளால் நம் மூதாதையர்களால் காட்டப்பட்ட குறியீடுகள், யந்திரங்கள், மந்திரங்கள் அவற்றுக்குள் ஊடுருவி நிற்கும் நிலையில் நமக்குள் அதன் பிரதிபிம்பம், எதிர்நிலை பிம்பம் உள்ளத்துக்குள் உள் மனதிற்குள் உற்பத்தி ஆகும். அதை கண்டாலும் அதில் நம் கவனத்தை செலுத்தாததால் அதன் நிலை வீணாக்கப்பட்டு விடுகின்றதப்பா. ஏதோ கூறுகிறார்கள், கூறுவது போல் உணர்வு தோன்றுகிறது, அறிந்து கொள்ள முயன்றாலும் முடியவில்லை என்று எண்ணி ஏங்கும் ஏங்கி தவிக்கும் நிலையும் தவத்தின் வெப்பத்துள் ஒன்றுதான். ஆழ்ந்த புரிதல் உள்ளவனுக்கு ஏங்கி தவித்த நிலை அறியாத நிலை, அறியும் உணர்வாய் மாறும் சூத்திரமும் புரிந்துவிடும் அப்பா. புரிகிறதா? புரிந்து கொள்வாய் யாம் பகன்றிடுவது அனைத்தும் பிரம்மத்தின் இரகசியங்கள்தான். உயிரின் உணர்வே உருகிடும் தன்மை கொண்டு இருவித வேறுபட்ட உணர்வலைகள் எதிரெதிர் நிலை கொண்டு இயங்கிடும் தன்மையில் அல்லாமல் தன்னிலே தான் தானற்றவனாய் சுயம்புவாய் அடையாளத்தன்மை அற்றவனாய் இறையுடன் ஒன்றியவனாய் பூரண சரணாகதி பெற்றவனாய் தூய கண்ணாடியாய் எந்த ஒரு தூசும் கண்ணாடியில் படியவில்லை என்றால் அது தானே தன்னில் வந்து ஒளிக்கும் அந்த ஒளிகளை எதிர்த்து வெளியே கொடுத்து விடும் இல்லையா? உள்ளம் தூய்மையாகிவிட்டதென்றால் இறையின் ஆசியை பெறும் ஆலயமாக மாறிவிடும் இல்லையா? தன்னைத்தான் நம்பாமல் தன்னுள் உள்ள தன் ஒளியை உணராமல் மற்றார் தந்திடும் அறிவுகளை மட்டும் பெற்று வைப்பதால் என்ன பயன் உள்ளதப்பா? புரிகிறதா? மிகவும் திறமைசாலி வாய்ந்தவள் அல்ல மீரா. இன்னும் ஞானம் பெற்ற அனைத்து உயிர்களும் யதார்த்த சுபாவம் உள்ளவர்கள்தான். அவர்கள் மனதால் பிரதிபலிக்கப்பட்டதோ அல்லது மனதால் சுமக்கப்பட்டதோ பதிவாக்கப்பட்டதோ என்று எதிலும் தன்னை இருத்தி கொள்ளாமல் சாட்சி பாவத்தில், சரணபாவத்தில், அர்ப்பணிக்கப்பட்ட பாவத்தில் நின்றுவிட்டால் எஞ்சி இயக்குவது இறைத்தன்மை மட்டும்தானே. புரிகிறதா? உள்ளுணர்வை தூய்மையாக்கிவிட்டால் உள்ளுணர்வில் ஆண் பெண் என்ற பாவனையற்றவர்களாய் இருவித எண்ண அலைகள் எதிர் எண்ண அலைகள் அற்றவர்களாய் நின்றுவிட்டால் நின்றுவிட்டால் கிடத்தலால் நிறைத்தலால் வியாபித்தலால் சுயஸ்வரூபியால் எல்லாம் எல்லாவற்றையும் உணர்ந்த நிலை ஏற்கிட்டி விடுமே. புரிகிறதா? புரிந்ததா இல்லையா? தன்னைத்தான் ஒளியாக்கிடல் வேண்டுமப்பா. தன்னைத்தான் புரிந்து கொள்ளுதல் வேண்டுமப்பா. வெளியில் புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. அகத்தால் புரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் அகிலத்தையும் உன்னுள் கண்டிடலாம் அப்பா. பாடங்கள் போதுமா? மீண்டும் தொடருவதா? கூறுங்கள். மீண்டும் தொடரும்.
அவ்வாரியின் சக்தி பூரண சுதந்திரத்தை நமக்கு அர்ப்பணித்திருக்கின்றது. எண்ணத்தால், உணர்வால், வாழ்க்கையால், சுவாசத்தால், தூய தன்மையால் நாமோ எல்லாவற்றுக்குள்ளும் நம்மை புழுதிக்குள்ளும் தூக்கி எறிந்து விட்டுவிட்டோம். தேடிக்கொண்டிருக்கின்றோம். தேடுவதிலேயே காலத்தை கழித்து மாண்டு விடுகின்றோம். மீண்டும் ஒரு பிறல் சுழல் அகப்படுகிறோம். மீண்டும் இப்பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சேற்றிலே தாமரை பூத்து விட்டது. சேறு போல் நம்மிலே இருக்கின்றது. உலகத்தை மாற்ற நாம் யார்? நம்மை மாற்றினால் உலகம் மாறிவிடும். நம்மை மாற்றினால் என்பதில் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கின்றது. நான் யார் என்பது நான் அறியாதது. நான் ஜபித்துக் கொண்டிருக்கின்றேன் பகவானிடம். ஒரே குழியை வெட்டச் சொன்னார், 100 அடிக்கு அங்கு நீர் வந்துவிட்டது. ஒரே மந்திரத்தை, ஒரே ஜபத்தை நாம் பார்க்கும் அந்த இறைவனின் ஆசியால், நாம் வணங்கும் நம் குருவின் ஆசியால், நம் சூட்சமத்தில் கலந்துள்ள ரிஷிகளின் ஆசியால், அன்பால், சரணாகதியால், உயர் உணர்வால், நுண் உணர்வால் இறையாற்றலை ஈர்த்து விஞ்ஞானத்தை படைத்திடலாம் அப்பா. ஆவியாய் உள்ள சூட்சம நிலையில் கலந்துள்ள அந்த ரிஷிகளும் ஒரு காலத்தில் மனிதத்தன்மையில் இருந்து தெய்வ நிலையையும் ரிஷி நிலையையும் பெற்றவர்கள்தான். ஆவி நிலையில் உள்ள ரிஷிகளின் பதிவலைகளுக்கு ஜீவகாந்த சக்தி அவசியம் அப்பா. எக்கோயிலுக்கு சென்றாலும் அக்கோயிலில் உள்ள சாரியை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சமர்ப்பித்து விட்டாய் என்றால் அந்த கோயிலின் தாள் திறந்து கொள்ளும். பகவானின் ஆசிமலை உனக்கு கிட்டிவிடும் இல்லையா? நீ நீயாக செல்ல வேண்டும். பகவான் என்று கூறுவது நீ பழனிக்கே சென்றாலும் போகனாருள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் உணர்வின் வெட்கை உனக்குள் இருக்க வேண்டும் இல்லையா? படியேறி வரும்போது போகனுக்கும் கட்டளையிட்டு வாழ்வில் நாம் தீர்மானித்த நிலையை பெறுவதற்காக கட்டளை என்று ஒரு திரையை நிறுத்தி யாசிக்கும் போது நம் நிலையும் வீண், அவ்வாசி கொடுப்பவனின் நிலையும் வீணாகியது. புரிகிறதா? இந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றிப்பின் இந்த பாத்திரத்தில் இருந்த பாலை மற்றொரு பாத்திரத்துக்கு மாற்றினாலும் இப்பாத்திரத்திற்குள் பாலின் வாடை வீசத்தான் செய்யும். இந்த பாலின் வாடை என்று நான் கூறியது எந்த பாத்திரத்திற்கெல்லாம் இந்த பாலாகப்பட்டது மாற்றப்பட்டாலும் மாற்றி வைக்கப்பட்டாலும் அது இருந்த பாத்திரத்தில் அந்த வாடை இருக்கத்தான் செய்யும். புரிகின்றதா பாடத்தின் சூட்சமம்? பாலின் தன்மை அந்த பாத்திரத்தில் கலந்திருக்கும். அதை தூய்மையாக கழுவி வைத்த பிறகு அதில் உள்ள அந்த வாடை நீக்கும். நீரின் தன்மை கொண்டு தூய்மையாக கழுவிய பிறகு நம் ஜீவகாந்த சரீரத்தில் எவ்வுணர்வின் வேட்கையால், எவ்வுணர்வின் ஏக்கத்தால் நாம் உண்டாக்கிய ஜபத்தின் வெப்பத்தின் நிலை கொண்டு உருகுடுத்த உணர்வலைகள் எண்ணி ஏங்கியதை அடைந்து அது சமைத்து நமக்குள் அடங்கும். இது ஓங்காரம். ஓம் என்று ஏங்கி நாம் ஜபிக்கின்றோம். ஓம்.